மறைந்த பழம்பெரும் நடிகர் பாலையா பெயரின் வீட்டின் நீச்சல் குளத்தில் இருந்த முதலைக்குட்டியை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தாமிரத்தை அடுத்து நெடுங்குன்றத்தில் வசித்து வரும் மறைந்த பழம்பெரும் நடிகர் பாலையாவின் பேரன் பாலாஜி தங்கவேல் தனது வீட்டின் நீச்சல் குளத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது 1.5 அடி நீளத்தில் முதலை ஒன்று நீந்துவதைக் கண்டு அதனை பிடித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். உடனடியாக வனத்துறையினர் முதலைக்குட்டியை மீட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு பத்திரமாக கொண்டு சென்றனர். அதனுடன் பிடிப்பட்ட ஆமைக்குட்டியையும் அவர்கள் எடுத்து சென்றனர். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்து அதனை அவசர வழக்காக விசாரிக்க நீதிபதி அல்லியிடம் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் சுற்றுலா ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக 40 அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. லக்னோவில் இருந்து ராமேஸ்வரம் செல்ல இருந்த சுற்றுலா ரயில் பெட்டி கடந்த 26 மதுரையில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்துக்குள்ளானதில் 9 உயிரிழந்தனர். இது தொடர்பாக 5 ரயில்வே போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள தவறிய அதிகாரிகள், ரயில்வே பாதுகாப்பு படையினர், டிக்கெட் பரிசோதகர்கள் உள்ளிட்ட 40 அதிகாரிகளிடம் விளக்கு கேட்ட நோட்டீஸ் அனுப்ப ரயில்வே துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லடாக் பயணம் சென்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான சோனியா காந்தி மற்றும் ராகுல்காந்தி டெல்லி திரும்பியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல்காந்தி யூனியன் பிரதேசமான லடாக்கிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சோனியா காந்தியும் அங்கு சென்றார். இது அரசியல் பயணம் அல்ல, ஒரு குடும்ப சுற்றுலா பயணம் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தங்களது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இருவரும் காஷ்மீரில் இருந்து டெல்லிக்கு திரும்பினர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நல்ல நாளில் நல்ல ஆரோக்கியம், இணையற்ற மகிழ்ச்சி மற்றும் மகத்தான செழிப்பு பொழியட்டும் என்றும், கடந்த பல ஆண்டுகளாக ஓணம் ஒரு உலகளாவிய பண்டிகையாக மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஓணம் பண்டிகை கேரளாவின் துடிப்பான கலாச்சாரத்தை அழகாக வெளிப்படுத்துகிறது என்றும் பிரதமர் மோடி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். ஓணம் பண்டிகை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நம் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாபலி நமக்கு அமைதி, வளம், நல்ல ஆரோக்கியத்தை வழங்கி மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ அருள் புரியட்டும் என்றும் ஆளுநர் ஆர்என் ரவி குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 4,293 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் ஒகேனேக்கல் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு வருகிறது. அதன்படி கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 2,000 கனஅடி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,293 கனஅடி நீரும் தற்போது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே திறந்துவிடப்பட்ட நீரையும் சேர்த்து தற்போது ஒகேனேக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5,000 கனஅடியாக உள்ளது. இதேபோல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2,031 கனஅடியாக உள்ளது.
இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கொண்டாடி சீனா புதிய வரைபடம் வெளியிட்டிருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தம்முடைய தென் திபெத் என்று தொடர்ந்து சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தும் சீனா தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. இதனிடையே தற்போது சீனா புதிய வரைபடம் ஒன்றை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதில் வழக்கம் போல ஆக்கிரமித்த இந்திய பகுதிகளை அக்ஷியாசன் எனவும் அருணாச்சல பிரதேச மாநிலத்தை தெற்கு திபெத் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இது சீனாவின் அபத்தம் மற்றும் அடாவடித்தனம் என்று காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது.